ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் டிபி வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோம்னா, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் டிபி வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நார்மலாக ஒரு பிக்சர் எடுத்தோம்னா அந்த பிக்சர் அப்படியே தூக்கி வந்து வச்சிடறோம். அதில் வந்து கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணுறோம், பட் பேக்ரவுண்ட் வந்து மாற்ற முடியல நம்மளால். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் வந்து அவங்களே வந்து மாற்றி தருவாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டை மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் நீங்களே மாற்றிக்கலாம். நீங்கள் இதுக்காக எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஏற்ற தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு பிக்சரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ண பிறகு அதில் வந்து கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே பேக்ரவுண்டை வந்து முடித்து வேறு லெவலில் அவங்களோட டிபியை மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? அந்த டிபியை வந்து மற்றவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிபி வந்து எப்படி வச்சா, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து எப்படி மாற்றினேன் அப்படின்றது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நம்ம அதை எப்படி பண்ணுறலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே இப்படி குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சர்ச் பார் கிளிக் பண்ணி PFP மேக்கர் அப்படினு டைப் பண்ணீங்கன்னா அது வந்துரும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அது சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே PFP மேக்கர் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் கூட்டி வரும். இதுல பாத்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பல் ஒன்னு ரவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். அத வந்து உங்களோட கேலரிக்கு வந்து போவோம். ஓகேங்களா? இதில் வந்து பிக்சர் ஒன்று வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, பட் வந்து பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு அதை வைக்காமே இருப்பீங்க. அந்த ஒரு பிக்சரை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்ரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேன்பா, லோட் ஆகி முடிக்க போது, லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 பிக்சர்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி டோட்டலாகவே பேக்ரவுண்ட் வந்து மாற்றி கொடுத்துரும். பாக்குறதுக்கே கண்டிப்பா வேற லெவலா இருக்கும் நம்ப. இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்ஸ்லயும் பின்னாடி பேக்ரவுண்ட் மாத்தி அதுவே கொடுத்துரும். ஒவ்வொரு பிக்சர்ஸும் பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கும். அதுவும் ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஒவ்வொரு பிக்சர்ஸையும் ஃபுல்லா பாருங்க. எந்த பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த பேக்ரவுண்ட்ல வந்து இந்த போட்டோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு போட்டோ வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு வந்து பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வச்சு காட்டுறேன். பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. ஓகேன் பாய், இதை வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேன் பாய், எந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஃபைலில் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கு பின்னாடி பேக் வந்துருங்க. ஓகே பா, வாட்ஸ்அப்பில் வந்ததுக்கு பின்னாடி இதில் உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த டவுன்லோட் பண்ண ப்ரொஃபைலை வந்து கேலரியில் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து வேற லெவலில் அப்படியே மாறிக்கிறோம். ஓகேங்களா? பார்க்குறக்கும் வேற லெவலாக இருக்கணும்ப்பா. இந்த ஒரு ட்ரிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். ஓகேன்பா, இது மாதிரி உங்களோட ஃபோட்டோஸையும் வந்து இது மாதிரி பண்ணி மற்றவங்கள்ட்ட வந்து கெத்து காட்டுங்க. ஓகேன்பா, இது மாதிரியான அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அனிமேட் தமிழன்.